Good morning, my dear lovable cuties. இந்த இமேஜில் இருக்க மாதிரியே நீங்களும் ஸ்வீட்டாக அழகாக இருக்க குட்டீஸ்க்கெல்லாம் ஒரு குட் மார்னிங். ஓகே, டுடே நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷ் ரைம்ஸ். டுடே நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்? இங்கிலீஷ் ரைம்ஸ். ஓகேவா, பார்க்கலாமா? பாருங்கள், இங்கிலீஷ் ரைம்ஸில் டுடே நம்ம பார்க்க போகிற ரைம் வாஷிங் டே. வாஷிங் டே, வாஷிங்னா என்னப்பா? வாஷிங்னா என்னது? துவைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, சரியா? இப்போ மம்மி என்ன ட்ரெஸ் எல்லாம் நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் துவைப்பாங்கல்ல, டெய்லியும் துவைச்சி துவைச்சி தானே நம்ம ட்ரெஸ் எல்லாம் போடுறோம். ஆ, அழுக்கு ட்ரெஸ்ஸோடு யாராவது போடுறோமா? அழுக்கு ட்ரெஸ்ஸோடு யாராவது அப்படியே போட்டுக்கிறீங்களாப்பா? இல்லை இல்லை, எல்லோரும் ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுறோம், குளிச்சிட்ட பிறகு அந்த ட்ரெஸ்ஸை துவச்சி காய போட்டு அடுத்த நாள் அது அப்புறமா அப்புறம்தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுக்காக எதுக்கோ நம்ம ரைம்ஸ் பாடணும் இல்லையா? இப்போ இந்த ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுக்கு வந்து மம்மிக்கு டயர்ட்னஸாக இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை பாடிக்கிட்டே என்ன பண்ணலாம், அந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்காக நீங்கள் மம்மிக்கு துணி துவைக்கும் போதெல்லாம் இந்த ரைமை நீ பாடி காட்டுற, சரியா? பாருங்கள் மிஸ் எப்படி சிங்க் பண்ணுறேனோ அதே போல் நீயும் என்ன பண்ணும், சிங்க் பண்ணி மம்மிக்கு காமிக்கணும், சிங்க் பண்ணணும். ஓகேவா? பாடலாமா? பாருங்கள். வாஷிங் டே, வாஷிங் டே, மதர் ரப் த கிளாத் இஸ் வே, ரப் ய டப் அப் அண்ட் டவுன் இன்சைட் த டப். ஓகேவா? மம்மி என்ன பண்ணுறாங்க, வாஷிங், வாஷிங் டே, வாஷிங் டே, மதர் ரப்ஸ் த கிளாத் இஸ் வே, ரப் ய டப் அப் அண்ட் டவுன் இன்சைட் த டப். மம்மி என்ன பண்ணுறாங்க, இன்னைய டேட்டை குறித்து வச்சுருவாங்க, எல்லா துணியும் ஒன்றா சேர்த்து வச்சுருவாங்க. சண்டேனா எல்லாருக்குமே ஹாலிடே, உங்கள் டேடி மம்மி ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களா இருந்தால் அவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுருப்பாங்க. சண்டே சண்டே வாஷ் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு டேவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. உங்கள் துணியெல்லாம் நிறைய சேர்ந்து போச்சு, அந்த துணியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, டப்பில் போட்டு பவுட்ரு போட்டு ஊற வைக்கிறாங்க. மம்மி என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய டப்பு, டப்புனா என்னது, பக்கெட், அந்த பக்கெட்டில் எடுத்து மம்மி நல்லா வாஷிங் பவுடர். வாஷிங் பவுடர் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள். சர்ஃப் எக்ஸல், ரின் பவுடர், டைடு, பவர், வெரி குட்ரா, இத்தனை தெரியுது பார்த்தீங்களா? இதெல்லாம் வாஷிங் பவுடர். இதெல்லாம் என்னப்பா, வாஷிங் பவுடர். ஊர்வசி, இவ்வளோ இருக்குது. வாஷிங் பவுடர்னால் என்னது, அந்த பவுடர் மாதிரி இருக்கும், தண்ணியில் அதை கொட்டி கலக்கிட்டோம்னா நிறைய என்ன வரும் நமக்கு, நுர பபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த பவுடரை போட்டு என்ன பண்ணுறாங்க, உங்கள் மம்மி நல்லா ஒரு டப்பில் போட்டு ஊற வைக்கிறாங்க துணியெல்லாம். அந்த ஊற வச்ச துணியை மம்மி என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு நல்லா எடுத்து அந்த துணியை எடுத்து என்ன பண்ணுறாங்க, ரப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ரப் பண்ணுறாங்க. ஓகேவா? கிளாத்தை கும்முறாங்க, நல்லா கும்மி வைக்கிறாங்க. கும்மி வைக்கிற அந்த கிளாத்தை நல்லா, அப்போ தான் சோப்பு எல்லா பக்கமும் நல்லா என்ன இருக்கும், ஊறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கும்முறாங்க. சின்ன சின்ன துணிங்கள்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க, ரப் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த ரப் பண்ண கிளாத்தை என்ன பண்ணுறாங்க, ரப் ய டப் போட்டு என்ன பண்ணுறாங்க, டம் டம் டம்னு என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. உங்கள் மம்மி பார்த்துருக்கியா, போர்வை துவைக்கிறப்ப சத்தம் எப்படி கேட்கும், பட்டு பட்டுன்னு கேட்கும், வெடிக்கிற மாதிரி கேட்குமா கேட்காதாப்பா? அது மாதிரி என்ன பண்ணுறாங்க, கிளாத்தை போட்டு டப் 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 டப்னு என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. ரப்பியா டப் ரப்பியா டப் போட்டு போட்டு என்ன பண்ணுறாங்க, துணியை நல்லா அடித்து துவைச்சி வெளுத்து காய போட்டேன்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மம்மி என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ரப் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பவுடரை போட்டு துணியெல்லாம் ஊற வச்சிடுறாங்க, வாஷிங் பவுடரை போட்டு, அடுத்தது ரப் பண்ணுறாங்க, கும்மி வைக்கிறாங்க. கும்மி வச்சதை பெரிய பெரிய துணிகளை என்ன பண்ணுறாங்க, அடித்து துவைக்கிறாங்க. அடித்து துவைச்சி என்ன பண்ணுவாங்க, ஒரு டப்பில் போட்டு அலசி எடுத்து காய போடுறாங்க. ஒரு டப்பு பெரிய பக்கெட் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த பக்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, அப் அண்ட் டவுன் இன்சைட் த டப், டப்புக்கு மேலேயும் கீழேயும் போட்டு என்ன பண்ணுறாங்க, அலசுறாங்க. இங்கே பாருங்கள், துணியை என்ன பண்ணுறாங்க, டப்பில் எடுத்து அழகாக அதில் பபுள் சேர வருது, பார்த்து அதில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறாங்க இந்த கேர்ள்.
அதை என்ன பண்ணுறாங்க, மேலேயும் டப்ளையும் இல்லை மேலேயும் கீழேயும் போட்டு போட்டு துணியை எடுத்து என்ன பண்ணுறாங்க, அலசுறாங்க. அலசி அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, காய வச்சிடுறாங்க. ஓகேவா? இதுக்கு மம்மிக்கு நீங்கள் என்ன பண்ணோம், அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ரைமை பாடி காமிங்க. மம்மி கண்டிப்பாக திட்டிக்கிட்டே தவிக்க மாட்டாங்க, இன்னுமே டே டே அந்த ரைம்ஸை சொல்லுடான்னு கேட்டுக்கிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு துணியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தவிப்பாங்க. சரியா பாடுறீங்களா பாருங்கள். வாசிங் டே வாசிங் டே, மாதர் ரப்ஸ் த கிளாத் திஸ் வே, rub your tap, up and down inside the tap, up and down, up and down, up na mele, down na keele, okay va, mummy clatha enna pandranga, up down, abdi pota alasna adhan patuni ila ulla, enna pannu, soap nore ella poyirum, seringla, mummy paathirukingla alasumode, dappakulle pota summa abdi alasi abdi kai potruvaangala, இல்லை இல்லை, ஒத்தையா துணியை விட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா மேலையும் கீழே எடுத்து என்ன பண்ணுவாங்க, அலசி புளிஞ்சு காய போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுக்காக தான் இந்த ரைம்ஸ். நம்ம மம்மி கிளாத்தை வாஷ் பண்ணும்போது நீ இந்த ரைம் கண்டிப்பாக பாடணும். சரியா பாடலாமா பாருங்கள். நீங்களும் உங்கள் கிளாத்தெல்லாம் வாஷ் பண்ணுவீங்களா, அப்போ கண்டிப்பாக இந்த ரைமை சிங் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். பண்ணலாமா சொல்லுங்கள். வாசிங் டே வாசிங் டே, mother rubs the cloth this way, rub your tap, up and down inside the tap. நல்லா இருக்காடா? சரி, இதுக்கு ஒரு குட்டி கதை. இப்போ டாங்கி பார்த்தீங்க அப்படின்னா, யார் வந்து முன்னாடியெல்லாம் அதிகம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம ஊர்லனா, வாஷர்மேன் அங்கிள். வாஷர்மேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? துணியெல்லாம் துவைப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாங்கி முன்னாடியெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அங்கிளால் அந்த துணியெல்லாம் தூக்கிட்டு போக முடியாதான். அதுக்காக இந்த டாங்கி மேலே வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கிட்டு போவாங்களாம். ஓகேவா? இப்போ டாங்கியை வந்து யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக டாங்கியை வந்து என்ன பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் முன்னாடி டாங்கி மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிளாத்தெல்லாம் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அதை கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த டாங்கி பார்த்தோன்னா அவ்வளோ வெயிட்டை சுமந்துட்டு போகும். இவங்க அழகாக என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு குச்சி மட்டும் கையில் வச்சுட்டு சொ சொன்னு விரட்டி விட்டுட்டு மட்டும் போவாங்க. ஆனால் அந்த வெயிட்டெல்லாம் தூக்குறது டாங்கி தான். ஸோ அந்த டாங்கி ஒரு நாள் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, போய்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டாங்கி மேலே உப்பு மூட்டையை தூக்கி வச்சுருந்தாங்க. சரியா? உப்பு மூட்டையை என்ன பண்ணாங்க, தூக்கி வச்சுருந்தாங்க. இந்த டாங்கி பார்த்துச்சு ரொம்ப நாள் அதால் என்ன பண்ண முடியல, தூக்கிக்கிட்டே நடக்கவே முடியல, அதுக்கு ரொம்ப கால் வலி எடுத்துச்சு. அப்படியே அந்த அங்கிள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த டாங்கி அடித்து அடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, விரட்டி விரட்டிட்டு ஓட்டிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அது மாதிரி அந்த டாங்கி போயிட்டே இருக்கும்போது ரொம்ப முடியல பார்த்தோன்னா, சரின்னு அந்த டாங்கிக்கு இன்னொரு டாங்கி ஆப்போசிட்டில் வந்துச்சு. அது ரொம்ப ஜாலியாக வந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த டாங்கி என்ன செஞ்சிச்சுன்னா, உப்பு மூட்டையோட ஜாலியாக வந்து தடுக்கி விழுகிற மாதிரி ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு. ஒரு ஆற்றுக்கு பிரிட்ஜு மேலே நடந்து போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருக்கும் போது அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அது முதுகுலையும் உப்பு மூட்டை வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த டாங்கி என்ன செஞ்சிச்சுன்னா, வேணும்னே தண்ணிக்குள்ளே விழுகிற மாதிரி தடுக்கி விழுந்துருச்சு. ஸோ தண்ணிக்குள்ளே விழுந்தாக்க அந்த உப்பு என்ன ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சமாக ஈரம் பட்டவுடனே கரைய ஆரம்பிக்கும் இல்லையா. அது மாதிரி அதுக்கப்புறம் அந்த டாங்கி திரும்ப ஏந்திரிச்சு நடந்து வந்துச்சு. அப்போதைக்கும் அந்த டாங்கி ஆப்போசிட்டில் வர டாங்கி சிரிச்சுக்கிட்டே வந்துச்சு. ஏ ஜாலியே ஜாலியே அப்படின்ட்டு. ஏ உடனே இந்த கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர டாங்கி பார்த்துச்சு அந்த டாங்கியை, நீ மட்டும் சிரிச்சுக்கிட்டே வரியே, எப்படி இப்படி சிரிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். நான் என்ன பண்ணேன்னா, அது ரெண்டும் பேசிக்குது அந்த அங்கிளுக்கு தெரியாமல், என் முதுகலையும் உன்ன மாதிரி தான் வெயிட்டை வச்சாங்க உப்பு மூட்டையை தூக்கி, என்னால் நடக்கவே முடியலை, நான் என்ன செஞ்சேன்னா கால் தவறி கீழே விழுகிற மாதிரி தண்ணிக்குள்ளே விழுந்து ஏந்திரிச்சேன். அப்போதைக்கும் அந்த உப்பு மூட்டை என்ன ஆயிடுச்சுன்னா, ஈரம் ஆயிடுச்சு. ஸோ நான் நடக்க நடக்க அந்த உப்பு என்ன ஆகிட்டே இருந்துச்சு, கரைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு என்ன ஆகலை, வெயிட்டு தெரியலை, வெயிட்டு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த டாங்கி என்ன பண்ணிடுச்சு, இது காதுலேயே சொல்லிட்டு போயிடுச்சு சீக்கிரட்டாக. சரின்னு இந்த டாங்கியும் கொஞ்சம் தூரம் நடந்து போச்சான். அப்படியே கால் தடுக்கி விழுகிற மாதிரி விழுந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சான். ஸோ இதோட மூட்டை என்ன செஞ்சிச்சு, தண்ணியில் நல்லா உப்பு மூட்டை ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, ஈரமாக ஆயிடுச்சு. ஈரமாக ஆயிட்டு இந்த டாங்கி நடக்க 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 என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உப்பு கரைஞ்சி தண்ணியாகவே ஆயிடுச்சு. உடனே அந்த அங்கிள் பார்த்தாங்களாம், என்னடா
நம்ம தன் வெயிட்டு இப்போ வெயிட்டே இல்லாமல் இந்த டாங்கி என்னடா எப்படி இருக்குது, இந்த வெயிட்டு காலோட வலியோடு இருந்துச்சு, எங்கே போச்சு இந்த உப்பெல்லாம், காணமே காணமே. அசோஷோ, இந்த டாங்கி அப்போ வேணும்னு தான் தண்ணிக்குள்ளே விழுந்து நம்மளோட உப்பெல்லாம் கரைய வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அந்த டாங்கியை, நீ வேணும்னே பிளான் பண்ணி பண்ணுறியான்னு சொல்லிட்டு அந்த டாங்கியை என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த நாள்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதில்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, திரும்ப அந்த டாங்கி மேலே என்ன பண்ணாங்கன்னா, இந்த அங்கிள் வந்து பிளான் பண்ணி, நீ உப்பு வைக்கவும் தானே நீ வேணும்னே தண்ணிக்குள்ளே குதிச்ச, இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், உனக்கு தெரியாமலேயே நான் அதில் மணல் மூட்டையை கட்டி வச்சுருக்கேன், அதை தூக்கி உன் மேலே வைக்கிறேன், நீ நடந்து போ அப்படின்னுச்சான். அடுத்த நாளும் அதே மாதிரியே டாங்கி நடந்து போயிட்டே இருந்துச்சான். போகும்போது கால் வலிக்குதுன்னு சொல்லி தெரியாமல் என்ன பண்ணிச்சான், தண்ணிக்குள்ளே விழுந்துச்சான். திரும்ப அந்த அங்கிள் அந்த மூட்டையை தூக்கி மேலே வச்சாங்களாம். டாங்கி நினச்சிச்சான், சரி இன்றைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும்னு. ஆனால் டாங்கிக்கு என்ன ஆயிடுச்சு, வலி இருக்க 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 அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஈரத்தோடு இருக்க மணலை தூக்கி முதுகில் வச்சா ரொம்ப வெயிட் அதிகமாயிரும், காஞ்ச மணல் கூட வெயிட்டு தெரியாது, ஈரத்தோட மண்ணை வச்சா என்ன ஆயிரும், அதிகமாயிரும். ஸோ அந்த அங்கிள் என்ன பண்ணிட்டாங்க, ஏமாத்தின டாங்கிக்கு கழுதைக்கு மணல் மூட்டையை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, வெயிட்டை சுமத்தி விட்டுட்டாங்க. அந்த டாங்கி வெயிட்டோடு போச்சு. ஸோ அதனால் யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தப்பாக நினச்சி ஏமாற்றக்கூடாது. அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணோம். இப்போ ஏமாத்தினதுனால அந்த டாங்கிக்கு என்ன ஆயிடுச்சு, அதிகமாக வெயிட்டை வச்சுட்டார் அந்த அங்கிள். அந்த அங்கிள் என்ன பண்ணிட்டாங்க, டாங்கிக்கு அதிகமாக மணல் மூட்டையை வச்சு வெயிட்டை கொடுத்துட்டாரு. ஓகேவா, உப்பாக இருந்தால் கரைஞ்சிரும், ஆனால் மணலாக இருந்தால் ஈரத்தோடு இருக்கப்போ நமக்கு அதிக வெயிட்டாக இருக்கும். சரிங்களா, இப்போ அந்த இது புரிஞ்சிச்சு அந்த கதை. நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது, சீட் பண்ணக்கூடாது, கரெக்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் நம்ம எல்லாருக்கிட்டேயுமே. சரியாடா, சரி பாருங்கள். வாசிங் டே வாசிங் டே, மதர் ரப்ஸ் த கிளாத் இஸ் வே, ரப்யா டாப் ரப்யா டாப், அப் அண்ட் டவுன் இன்சைட் த டாப். ஓகேவா, சரி. இந்த இதுக்காக இப்போ இன்னும் ஒரே ஒரு மாரல் மட்டும் சொல்லிடுறேன், ஒரே ஒரு ஸ்டோரி மாதிரி தான் அது. ஓகேவா, ஒரு ரெண்டு அங்கிள் வீட்டில், ரெண்டு குட்டி பையன் உங்களை மாதிரி சின்ன பையன் வீட்டில் இருப்பாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், சட்டையை துணியெல்லாம் துவச்சி துவச்சி காய போட்டு வச்சுருப்பாங்களாம், நல்லா ஜன்னலில் காய போட்டு வச்சுருப்பாங்களாம். அவங்க காய போட்டு வந்து என்ன பண்ணுவாங்களாம், உங்களை மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து உட்காந்து பேப்பரில் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்களாம். அதையும் வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்களாம், அவங்க போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், போய் விளையாண்டுட்டு வருவாங்களாம். அந்த ரெண்டு பாய்ஸும் விளையாண்டு வந்து பார்த்தா அவங்க எழுதி வச்சுருந்த பேப்பர்லாம் அங்கேயும் இங்கேயும் பறந்து கிடக்குமா. அப்புறம் சட்டையை ஜன்னலில் காயப்பட்டிருப்பாங்க, அந்த சட்டையும் என்ன ஆயிருமா, கீழே விழுந்து கிடக்குமா, ஜன்னல்லாம் பட்டு பட்டுன்னு அடிக்குமா. அப்போ என்னடா இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு பார்ப்பாங்களாம். யோசிச்சுட்டு, என்னடா நம்ம எழுதி வச்ச பேப்பர்லாம் பறந்து கிடக்கு, நம்ம வீட்டுக்குள்ளே யாரோ வந்துட்டாங்க போல இருக்குடா, நம்ம காயப்போட்ட சட்டை கீழே விழுந்து கிடக்குடா, இந்த ஜன்னலும் பார்த்தோன்னா பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு இருக்குடா, ஏய் தெரியாமல் திருடே வந்துட்டான் போல இருக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, வீடே சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே திருடனும் இல்லை யாரும் இல்லை, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ எப்படி அந்த பேப்பர்லாம் பறந்து விழுந்திருக்கும், எப்படி அந்த சட்டை கீழே விழுந்து கிடக்கும், அந்த ஜன்னல் எப்படி பட்டு பட்டுன்னு அடிச்சிட்ருக்கோம், யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் யார் செஞ்சுருப்பான், அந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பசங்களும் என்ன பண்ணிட்டாங்க, விளையாட போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே திருடனும் வரல, வேறு யாரும் இல்லை, அதெல்லாம் எப்படி அந்த வேலைகள் நடந்திருக்கும், பேப்பர் எப்படி பறந்திருக்கும், சட்டை எப்படி கீழே விழுந்திருக்கும், ஜன்னல் எப்படி பட்டு பட்டுன்னு சாத்தியிருக்கும், அதெல்லாம் செஞ்சது யாருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. யோசிச்சுட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் யோசித்ததுக்கப்புறம், டே அப்போ இதெல்லாம் யாரும் வரலன்னா பேயா அப்படின்றாங்க. உடனே, பேய் இல்லைடா பேய் இல்லை, நான் தான் காற்று, நான் தான் யார், காற்று. காற்றுனா யார், ஜன்னல் திறந்தே வச்சுருந்து பேப்பர்லாம் நம்ம வச்சு அப்படியே அதுக்கு மேலே வெயிட் வைக்கலைன்னா அப்படியே என்ன ஆகும், காற்றுல பறந்து எல்லாம் அங்கே இங்கேயும் பறக்குமா இல்லையா, சட்டை என்ன கிளிப்பு போடலைன்னா என்ன செய்யும், சட்டை காற்றுல பறந்து கீழே விழுகுமா இல்லையா, ஜன்னலில் கிளிப்பு போடலைன்னா ஜன்னல் என்ன ஆயிரும், பட்டு பட்டுன்னு அடிக்குமா இல்லையா. காற்று வந்து சொல்லுது, நான் பேய் இல்லைடா பேய் இல்லை,
காற்று தான், நான் தான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காற்று வந்து சொல்லுது. ஓகேவா? சரி, இந்த ரைம்ஸை மம்மி என்ன பண்ணுறப்ப சொல்லணும், மம்மி கிளாத்தெல்லாம் வாஷ் பண்ணும்போது இந்த ரைமை நீங்கள் என்ன பண்ணணும், பாடி காமிக்கணும். பாடி காமிப்பீங்களா? சரி, மிஸ்ஸை ஒரு டைம் பாடி காட்டினா அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணி பாடுங்க. ஓகேவா? வாஷிங் டே, வாஷிங் டே, மதர் ரப்ஸ் த கிளாத் திஸ் வே, ரப்யா டாப், ரப்யா டாப், அப் அண்ட் டவுன் இன்சைட் த டப். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.